மாறாத நிகழ்வா? பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் முத்து, இவர்களின் சூழ்ச்சியில் முத்து சிக்குவாரா? செறிவால் பிரச்சனையில் சிக்குவாரா? மீன் அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள். முத்துவை காப்பாற்ற முடியாமல் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னுங்க எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேவரேட்டான சிறகடிக்கா ஆசை. ஸோ சிறகடிக்கா ஆசை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் வீக் ஆல்சோ 3 hours போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 hoursக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஒரு 3 hourக்குள்ளே மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ பிரச்சனை அந்த விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சிறகடிக்கா ஆசை ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரே ஸ்கிரிப்டை திருப்பி கொண்டுட்டு வராமல், ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடில் கொண்டு வராமல், யாருக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அந்த பேக் ஸ்டோரியையும் வச்சு, அந்த கதையையும் வச்சு, நம்மளோட ரோகிணியோட ஒரு ஸ்டோரி, என் மனோஜ் ஒரு பக்கம் அப்படின்னு அவங்களோட எல்லாரோட ஸ்டோரியுமே ரொம்ப ஒரு சரியான இதில் போயிட்டு இருக்கு. ஸோ ரோகிணியோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ன சொல்கிற அவர் ஒரு குழந்தை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், நம்மளோட பிரச்சனை, அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்மளோட என்னோடய சப்போர்ட் எல்லாமே, அப்படி ஒரு குழந்தை வந்துச்சுன்னு சொன்னால் மனோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ குடும்பம் எதிர்த்தாலும் விஜயா எதிர்த்தாலும் அதுக்கப்புறம் மனோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு ஒன்று போடுறாங்க. சரியா தப்பா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இப்படியான ஒரு கணக்கு போட்டதுக்கு அப்புறமா ரோகிணி நினச்சது நடக்குமா? முதலாவது ப்ரெக்னென்சி ஆக போகிறது யாரு? அண்ட் ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 couples சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களில் இருந்து யார் எப்போ கன்சீவ் ஆக போகிறாங்க, கன்சீவ் ஆகினதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சரி, சி, ரோகிணி திருமணமானவங்க, ரோகிணி ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மனோஜுக்கு தெரிய வருமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்னதான் நீங்கள் உங்களோட பாஸ்ட்டு இது அது இது எல்லாத்தையுமே நீங்கள் மறைச்சி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த கல்யாணத்தை நீங்கள் முடித்தாலுமே அந்த விஷயமெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வரத்தானே போகுது. நீங்கள் எத்தனை பேரை காதலிச்சிங்க, எத்தனை கல்யாணம் முடிச்சிங்க, என்ன நடந்துச்சு இப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரத்தானே போகுது. ஸோ இதே ஒரு விஷயம் தானே நம்மளோட ரோகிணி அழைப்பில் நடக்க போகுது. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் மறப்பட்டுட்டு இருக்கோம்? என்ன காரணம்னாலும் சும்மா மரம் விட்டு வேர் விட்டு வரத்தானே போகுது. ஸோ வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்கிறேன், இணைந்துடுங்க. ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்களை எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.